நீங்க வாங்கல எங்க வாங்க சொல்றேன் கூட்டி போற வாங்க சொல்றேன் இந்த துளசி எங்க போனானே தெரியலையே இந்த சாரை பாரு தமிழ் கைய புடிச்சிட்டு பொண்டாட்டி மாதிரி இல்ல சுத்திட்டு இருக்கா இவ நடந்துக்கறத பார்த்தா எனக்கு ஒண்ணு சரியா படலடி நான் தான் அப்பவே சொன்னனே அவ உள்ளுக்குள்ள பயங்கரமான ஆளுன தமிழ் தள்ளிட்டு போக பிளான் பண்றா இதுக்கு மேல இவள சும்மா விட கூடாது இவள சொல்லி தப்பு இல்லடி நம்ம துளசியும் ஒண்ணு தெரியாத மக்கு மாதிரி இருக்கா அப்புறம் என்ன மக்கு புருஷன மத்தவ தான் மேய்வா வாங்க எங்க வாங்களே இவள கூட்டிட்டு போய்டுவாங்க ஏய் துளசியோட ஓரகத்தி உட்கார்ந்திருக்காங்க அவங்க கிட்ட கேப்போம் சரி வா துளசி எங்கங்க காணோம் அவ வீட்ல இருக்கா வீட்லயா ஆமா ஏ மாமியார் தான் அவளை விளக்குக்கு முன்னாடி தந்திரமா உட்கார வச்சிட்டு வந்துட்டாங்களே அவளால இந்த கல்யாணத்துக்கு வர முடியாது என்னங்க சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னு என்ன கேட்டா அவ இந்த கல்யாணத்துக்கு வரதே ஏ மாமியாருக்கு பிடிக்கல அணையா தீபோன்னு ஒரு பொய் சொல்லி ஒரு விளக்கு ஏத்தி வச்சி அத பாத்துக்க சொல்லிட்டாங்க அவளும் வெளக்கே கெதின அத பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்கா இது என்னங்க அநியாயமா இருக்கு துளசி கல்யாணத்துக்கு வந்தா உங்க மாமியாருக்கு என்ன நஷ்டம் எல்லாத்தையும் என்னால வெளிப்படையா சொல்ல முடியாது சாமி எனக்கு எதுக்கு வம்பு அங்க பாருங்க துளசி வீட்ல இருக்கா இங்க அந்த சாரு பொண்டாட்டி கணக்கா என் கொழுந்தனார் கைய பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கா இதெல்லாம் வெளியில சொன்னா எனக்கு தான் கெட்ட பேரு என்ன விட்டுருங்க சாமி ஏங்க உங்க மாமியார் தான் அவகிட்ட போய் சொல்லி அங்க இருக்க வச்சிருக்காங்கல்ல நீங்க துளசி கிட்ட சொல்ல வேண்டியதானே எதுக்கு உள்ளத சொல்ல போய் கெட்ட பேர் வாங்கிக்கவா அவளுக்கு நல்லது சொன்னா கூட அவ போய் புருஷன் கிட்ட சொல்லி ஏன் பேரை கெடுப்பா நான் சொன்னத அப்படியே மறந்துடுங்க ஆளை விடுங்க துளசி வராத கல்யாணத்துக்கு நாம மட்டும் எதுக்கு இருக்கணும் இன்னைக்கு இங்க நிக்கவே பிடிக்கல வா போலாம் சரு இங்க வா ஒரு நிமிஷம் என்ன லாவண்யாக்கு வாங்குன மெட்டியை வீட்லயே வச்சிட்டு வந்துட்டோம் நைட் பூஜையில வச்சு கும்பிடணுமா நீ போய் எடுத்துட்டு வரியா இல்லமா எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு நீயே போய் எடுத்துட்டு வாயேன் ப்ளீஸ் சரி சரி எல்லாம் என் தலைய எடுத்து அவசரத்துக்கு ஒரு வேலை சொன்னா கேட்க மாட்டியே இங்கேயே சுத்திட்டு நானே போறேன் சே துளசிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல புருஷனை இங்க விட்டுட்டு அவ மட்டும் தனியா அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா ஏமாத்திர மாமியார்களை நம்பறதே பொண்ணுங்களுக்கு பழப்பா போச்சு சரிடி ஓரகத்தி சொன்னதை நம்பி நம்ம துளசியோட மாமியாரை சந்தேகப்பட்ட முடியுமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் துளசியோட ஓரகத்தி அவளை சீக்கிரம் நம்பிட முடியாது இருந்தாலும் துளசி மண்டபத்துல இல்ல வீட்ல இருக்கா அவளை எப்படியாவது மண்டபத்துக்கு கூட்டிட்டு வரணும் அதான் துளசியோட மாமியார் அவளை வீட்ல உட்கார வச்சிட்டு வந்திருக்காங்களே விளக்கு அணைஞ்சு போயிடுமாம்ல நம்ம சொல்றதை நம்பி எப்படி வருவா ஏன் வரமாட்டா நாம ரெண்டு பேரும் அங்க போவோம் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் அங்க இருப்போம் விளக்கும் அணையாத துளசி மண்டபத்துக்கு வந்த மாதிரி இருக்கும்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான் சரி வா போலாம் கிளம்பலையா இல்ல தலவலிக்கிற மாதிரி இருக்கு அங்க தலைக்கு மேல வேலை இருக்கு நீங்க தலவலி நீங்க இருந்தா அதெல்லாம் யார் பாக்குறது வேலை இருக்குன்னு தெரியல அப்புறம் எதுக்கு திரும்ப வந்த போற அவசரத்துல பொண்ணோட மெட்டி இங்கே விட்டுட்டு போயாச்சு போய் எடுத்துட்டு வாடினா சாரு ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறா அத நானே எடுக்க வந்தேன் சரி கிளம்புங்க போலாம் நீ போ நான் அப்புறமா வரேன் இன்னும் எவ்வளவு நேரம் தான் இங்க இருப்பீங்க அங்க மாமா தனி ஆளா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நீ போய் ஹெல்ப் பண்ண சரி ஹெல்ப் பண்ணலாம் ஆனா பாக்குறவங்க எல்லாம் மாமா கிட்ட தம்பி எங்க தம்பிங்கன்னு உங்கள தான கேட்டிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் என்னன்னு பதில் சொல்ல முடியும் எங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்களே வாங்க மண்டபத்துக்கு போனாதான் உங்களால கலகலப்பா இருக்க முடியும் நான் தான் தலவலிக்குதுன்னு சொல்றேன்ல அங்க வந்தா தலவலி இன்னும் அதிகமாகும் நான் வரல எங்க கல்யாணத்துக்கு வராம இங்கே இருக்க போறீங்களா ஆமா என்னால அங்க வர முடியாது அங்க வந்தா அவனையும் அவன் குடும்பத்தையும் பார்க்கணும் அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பத்தி எரியும் யாருங்க நீங்க யார சொல்றீங்க அவதான் அந்த தமிழ் அவன மனுஷனா மதிச்சு அவனுக்கு பணிஞ்சு போய் குடும்பமானியது
எனக்கு பிடிக்கல எதுவுமே இல்ல. உன்ன மண்டபத்துல தேடுவாங்க, நீ போ. என்னாச்சு உங்களுக்கு? காலையில கல்யாணத்தை வச்சிட்டு இப்படி பேசுறீங்க? வேகுதுடி, மனசுக்குள்ள வேகுது. அவ என்ன பண்ணானோ உனக்கு தெரிஞ்சா? இல்ல, நான் எப்படி இருந்தா என்ன? கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், நீ பேசாம மண்டபத்துக்கு போ. அவ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுதான் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதையுமே இன்னும் மறக்கல. அப்படி இருக்கும்போது ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க? நான் எங்கடி ஒத்துக்கிட்டேன்? நான் எங்கடி ஒத்துக்கிட்டேன்? அவன் ஏங்க இருங்க, நீங்க தான நிதிஷ்க்கும் லாவண்யாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுலான்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், ஏன் தலையெழுத்து சொன்னேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? போ, போய் நல்லபடியா சந்தோஷமா கல்யாணத்தை நடத்திட்டு வா. ஏங்க பழசெல்லாம் நினைச்சு மனசு போட்டு அலட்டிக்காதீங்க. நீங்க வரலன்னு தெரிஞ்சா பாக்குறவங்க எல்லாம் ஏன் வரல, எதுக்கு வரலன்னு என்ன கேட்டு நச்சரிப்பாங்க. பிடிக்கலனாலும் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு போயிடுங்க. வாங்க போலாம். நான் வரல, நீ போடி. வாங்கன்னு சொல்றல, கைய விடு. எல்லாரும் சேர்ந்து ஏண்டி என் உயிரை வாங்குறீங்க? போடி, போ. சரிங்க நான் போறேன், நீங்க கோவப்படாதீங்க. என்ன விளையாடுறியா? பின் என்னடி, உன்னை காணணும் மண்டபத்துல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, நீ இங்க நின்னுட்டு இருக்க. யார் என்ன தேடுறாங்க? உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, உன் புருஷனோட சொந்தக்காரங்க எல்லாம் உன்ன தேட மாட்டாங்களா? அவங்கள போய் பாக்குறத விட்டுட்டு இங்க பூஜை ரூம்ல சாமியாராட்ட விளக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க. நீ முதல்ல கிளம்பு, மண்டபத்துக்கு போலாம். அதுக்கு இல்ல கல்யாணி, அத்தா அணிய தீபத்தை ஏத்தி வச்சு என்ன பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காங்க, அதனாலதான் நான் இங்கே இருக்கேன். புரியாம பேசாதடி, உன் மாமியார் உலக மக கிரிமினல், நீ கல்யாணத்துக்கு வரதா உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதான் இந்த அணைய விளக்க பாத்துக்க சொல்லி உன்ன விட்டுட்டு போயிருக்காங்க. ஏய் அத்தை அப்படி எல்லாம் சொல்லாத தீபா, அவங்க அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாங்க. பாருடி மாமியாருக்கு சப்போர்ட் பண்றத. ஏய் நான் எங்கடி சப்போர்ட் பண்ண? லாவண்யா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டுதலாம். அதான் யார் சொன்னது? நாங்களா விசாரிச்சிட்டோம் கண்ணு, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையா. ஏய் நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ பக்கத்துல நின்னாதே இந்த விளக்கு எரியுமா? ரெண்டு லிட்டர் எண்ணெயை ஊத்திட்டு எரிஞ்சு கோடியுமான ஒரு வாரம் நின்னு எரிய போது. அது இல்லடி, வீட்டோட மருமக நீ, நீதான் பாத்துக்கணும்னு சொல்லி அத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏ நீ ஒருத்தி தான் இந்த வீட்டு மருமகளா? எந்த நல்ல காரியமா இருந்தாலும் மூத்த மருமகளை தானே முன்ன நின்னு செய்ய சொல்லுவாங்க. அதானே இந்த வீட்ல சுதான ஒரு அறிவாளி மருமக இருக்காங்களே, அவங்கள பாத்துக்க சொல்ல வேண்டியதானே. ஷூ, ஏண்டே ரெண்டு பேரும் வந்து இம்சை பண்றீங்க? அவங்களே இந்த வீட்ல பட்டம் படாம இருக்காங்க, பாத்துக்கணும்னு சொன்னாலும் பாத்துக்க மாட்டாங்க. அதானே எப்படி பாத்துப்பாங்க? நீதான் இந்த வீட்டுக்கு இளைச்சவாய் மருமகளாச்சே. அதான் இந்த வீட்டுக்கு உன்ன வாட்ச்மேனா உட்கார வச்சிட்டு போயிருக்காங்க. பாத்தியடி, அந்த அம்மா ஜோதி ஏத்தி வச்சிட்டு போயிருக்காங்க, இந்த அம்மா அதை காட்டி பிடிச்சி காப்பாத்திட்டு இருக்காங்க. என்ன முறைக்கிற? நீ ஊத்தி வச்சிருக்கிற என்ன ஒரு மாசத்துக்கு தெரியும், வா மண்டபத்துக்கு போலாம். அங்க வந்து நான் என்னடி பண்ண போறேன்? அங்க இதை விட ஒரு பெரிய டியூப் லைட் இருக்கான், நீதான் வந்து எண்ணெயை ஊத்தி எரிய வைக்கணுமா? அதுக்காக தான் உன்ன கூப்பிடுறாங்க. இங்க பாரு, நீ வர போறியா இல்லையா? நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி, அத்தை என்ன நம்பி பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, இதை விட்டு என்னால எங்க வர முடியாது. ஆமாண்டி, இவளை நம்பி பருப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க, இவ குழம்பு வைக்காம வரமாட்டா. ஏண்டி இவ எப்படி இருக்கா? துளசி, வோல்டேஜ் இல்லாம அணைய விளக்கு டிம்மா எரியுது, போய் என்னன்னு பாருப்போம். விஷமக்கார மாமியாருக்கு இவ ரொம்பதான் மரியாதை தரா. ஏய் இவளுக்கு மாமியார் மேல இருக்கிறது மரியாதை இல்லடி, பயம். இவ பயந்துகிட்டு இங்க இருக்கா, அங்க அந்த சாரு பொண்டாட்டி மாதிரி தமிழோட ஜோடி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. பாக்குற எனக்கே பத்துக்கிட்டு வருது, வானு சொன்னாலும் இந்த ஜடை வர மாட்டேங்குது. ஏய் இவளை எப்படி மண்டபத்துக்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும், இப்ப பார் வேடிக்கையா. ஏய் தமிழ் தாண்டி உன கூட்டிட்டு வர சொன்னாரு, மண்டபத்துல உன காணணும் எல்லாரும் தேடுறாங்களாம். அண்ணா அத்தை விளக்கு பாத்துக்க சொல்லிருக்காங்க, அடிக்கடி என்ன ஊத்தி அணையாம பாத்துக்கணும், நான் வந்துட்டா இதே யார் பாத்துக்கிறது? நான் எதுக்கு இருக்க? நிமிஷத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் ஊத்தி அணையாம பிரமாதமா பாத்துக்கற நீயா? தோ பாரா, என் மேல சந்தேகப்படுறியா? யார் எண்ணெய் ஊத்தினாலும் இந்த விளக்கு எரியும், அதை அணையாம பாத்துக்கறதே என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாம மண்டபத்துக்கு கிளம்பு.
கவனமா பாத்துக்க கல்யாணி. உன்னை நம்பி தான் நான் போறேன். பத்ரம். ஏய், அதெல்லாம் பாத்து பா. நீ முதல்ல வா. நமக்கான பிரச்சனை நாம் தான் கேட்க வேண்டும். நம்மளுக்குள் முதலில் ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமையின் காரணமாக தான் இன்ன கொஞ்ச நேரத்துல ஏசி வந்துருவாரியா? பந்தோபஸ்தம் எல்லாம் ஒழுங்கா இருக்கணும். புரிஞ்சுதா? ஒழுங்க வேண்டும். நான் நிர்வாகத்தை பார்த்து கேட்பது ஒன்றே ஒன்றுதான். போராடுவோம் போராடுவோம். என்னாச்சுனா ஏன் ஆட்டோ நிறுத்திட்டீங்க? ஏதோ போராட்டம் நடத்துறாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியலையம்மா. ஸ்டேஷன் கொண்டு வா. எஸ் சார். ஆ மந்தபஸ் காலி பர்க்கார்ல இருக்கா சார்? நீங்க ஸ்டேஷன் போகுமா? உங்கட்ட வண்டி இருக்கா? நாங்க வந்த ஆட்டோ இருக்கு சார். ஆ சீக்கிரம் கிளம்பு. நான் சொல்றேன் வர. உங்ககிட்டே வா. போறேன். போறேன். என்னடா அங்க பாக்குற? போறேன். நாளைக்கு பர்மாதியாடா. Ah!
அவ்ளே மாமா சாப்பிட்டீங்களா மாமா ரொம்ப திருப்தியா சாப்பிட்டோம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது பாட்டிமா நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா சாப்பிட்டேன் பா தொலைசி இன்னும் வரலையா பா அது நான் ஒரு 5 நிமிஷம் போய் கூட்டி வந்துறோம் பாட்டிமா மாப்ளே அம்மாக்கு முடியல நாங்க இப்ப கிளம்பறோம் காலையில சீக்கிரம் வந்துறோம் சரி மாமா துளசி வந்தா கோச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க ஓகே மாமா கிளம்பலாம் மாமா வரோம் பாட்டிமா பத்திரம் பாத்து போய்டுங்க புருஷங்க வாங்கல என்னப்பா டைம் வந்து நம்ம போய் துளசி கூட்டி வந்துருமா இந்த நேரத்துல நீ எதுக்குப்பா வீட்டுக்கு போற கோமதியத்தியே வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அவங்க விளக்க பாத்துப்பாங்க துளசி அனுப்பி வச்சிருவாங்க அம்மா அவ எப்படி வருவா நான் போனா பைக்ல கூட்டி வந்துருவேன்ல ஏண்டா உன் பொண்டாட்டிக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு வர தெரியாதா அங்க பாரு உன் அண்ணன் அண்ணியோ எனக்கு என்னன்னு அங்க உட்கார்ந்திருக்காங்க நீயும் போய்ட்டா நான் உண்டே என்னடா பண்ணுவேன் நான்தே கோமதேத்தி அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்றேன்ல துளசி வந்துருவாடா நீ போய் நம்ம உறவுக்காரங்க எல்லாம் சாப்பிட்டாங்களான்னு பாரு யாராவது சாப்பிடாம போயிட்டா நாளைக்கு சொல்லி காட்டுவாங்கப்பா என்னடா யோசிக்கிற நான் வேணா வீட்டுக்கு போய் துளசி அனுப்பி வைக்கட்டுமா நீங்க எதுக்காக நம்ம போகணும் அப்புறம் அம்மாவை நம்ப மாட்டேங்கறியே உன் பொண்டாட்டி கண்டிப்பா வந்துருவா அது வரைக்கும் இங்க இருக்க வேலை எல்லாம் பாருப்பா சரிமா அவள நிஜமாவே வர சொல்லிருக்கீங்களா ஐயே அவள போய் இங்க வர சொல்லவேனா சாரு பின்ன யாரோ அத்தைய வீட்டுக்கு அனுப்பி இருக்கேன்னு சொன்னீங்க நீ அத நம்பிட்டே சாரு அவன்தான் அவள காணோனு கடந்து அலையறானே அதனால தான் பொய்ய சொல்லி அனுப்பி வச்சேன் எதுக்கு அத அவர்கிட்ட போய் சொன்னீங்க அப்படி சொன்னாதானே அவன் தொண தொணன்னு என்ன தொல்ல பண்ணாம இருப்பாமா சாரு நீ அவனுமா சேர்ந்து நிக்கிறத பார்க்க எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அந்த ஓடுகாலியே இங்க வர சொல்லி நான் என் சந்தோஷத்தை கெடுத்துப்பேனா நான் எப்பவும் ஓம் பக்கம் தான் இருப்பேன் வா வந்தவங்களை கவனிக்கலாம்